எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இந்த சீரீஸில் நானும் பங்கு பெறத்துக்கு என்னை அழைச்சதுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த சீரீஸில் இருக்கிற லெக்சர்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாம் பயங்கர ஹெவி வெயிட் மியூசிக் கோர் சப்ஜெக்ட் லெக்சர்ஸ். ஐ திங்க் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கணுங்கிறதுக்காக என்னை கூப்பிட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த சங்கீதாபிமானி அப்படிங்கிற வந்த இதழ் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நான் இது கொடுத்துருக்கிற லெக்சர்ஸ் எல்லாமே வந்து யூஸ்வலா வந்து நிறைய மியூசிக் பிளே பண்ணி அந்த மியூசிக் அனலைஸ் பண்ணி அந்த அந்த மியூசிக் பின்னாடி நான் ஒளிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வசதி இருந்தது. இது ஒரு புஸ்தகத்தை பத்தி இருக்கிறதுனால வந்து அந்த வசதி இன்னைக்கு இல்லை. அதனால தொடர்ந்து என் பேச்சை நீங்க கேட்க வேண்டியதுதான், இன்னைக்கு வேற வழி இல்லை. அதுல ஏதாவது கொஞ்சம் கூட குறைச்சி இருந்தா கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் நெவர்தலெஸ், இது ஒரு பழக்கமாகவும் போயிடுச்சுங்கிறதுனால ஐ வுட் லைக் டு ஸ்டார்ட் திஸ் ஈவினிங் பை பிளேயிங் அ பீஸ் ஆஃப் மியூசிக். இதுக்கு ஒரு ரெலவென்ஸ் இருக்கு, பட் ஐ வில் சே வை ஐ பிளேட் திஸ் பீஸ் ஆஃப் மியூசிக் அட் த எண்ட் ஆஃப் திஸ் லெக்சர். ஸோ லெட் ஸ்டார்ட் வித் அ ஸ்மால் பீஸ். டெடிகேட் திஸ் டாக் டு டாக்டர் மாரா அரசு. இந்த 2020ல் நம்ம இழந்த பல ஆளுமைகள்ல இவரும் ஒருவர். தமிழ்ல இதழியல் ஆய்வு, இந்த பழைய இதழ்களை எடுத்து அதை அனலைஸ் பண்ணி அதிலேருந்து நமக்கு வரலாறும் மற்ற விஷயங்களும் தொகுத்து கொடுத்த ஒரு முக்கியமான ஒரு முன்னோடி திரு மாரா அரசு அவர்கள். அவரோட பழக எனக்கு கிடைச்ச சில வாய்ப்புகள் வந்து எனக்கு பல விதத்தில் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அவரோட ஃபீல்டு வந்து சமூகவியல், சுதந்திர போராட்ட காலம், அரசியல், அந்த மாதிரி களங்களில் அவர் நிறைய ஆய்வு செஞ்சிருக்கார். ஆனால் எனக்கு இருந்த இந்த இசையை பற்றின ஆர்வத்தினால இந்த இதழ்களை வச்சு இதழியல் ஆய்வு இசை உலகத்தில் செய்யணும் அப்படிங்கிறது பல விதமாக அவர் எனக்கு வந்து பல நாட்கள் எனக்கு ஊக்கம் கொடுத்துருக்கார். துரதிருஷ்டவசமாக அவர் இன்று நம்மிடையே இல்லை. பட் இந்த என்னோட முதல் முயற்சி அதை செய்யறத வந்து நான் அவருக்கு ஒரு காணிக்கையா நான் செலுத்திக்க விரும்புறேன். இந்த இதழியல் ஆய்வு அப்படிங்கும் போது இந்த பொதுவா நம்ம மியூசிக்ல வந்து இந்த ஒரு சிஸ்டமேட்டிக்கா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வச்சு நம்ம வந்து பழைய டெக்ஸ்ட பண்ணிருக்கோம். வந்து முன்னாடி வந்த டெக்ஸ்ட வந்து பல பேர் பண்ணிருக்காங்க. பட் இந்த பொதுவா இந்த ஜேர்னல்ஸ் இல்லைன்னா இந்த வந்து வார பத்திரிகைகள், வீக்லிஸ், அதெல்லாம் வச்சு ஒரு சிஸ்டமேட்டிக் ஒரு அனாலிசிஸ் அதுலேருந்து பண்றதுங்கிறது வந்து பொதுவாக நடக்கலை அதிகமா. ஒரு ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல நடந்திருக்கு. இப்ப யாரோ ஒருத்தரை பத்தி ஒரு பயோகிராஃபி எழுதுறோம்னா அவரை பத்தி என்ன வந்திருக்கு அப்படின்னு எடுத்து தொகுத்து அந்த மாதிரி கொஞ்சம் பண்ணியிருக்கோம். இல்ல ஒரு தமிழிசை இயக்கம் வந்ததுன்னா அது எப்படி வந்தது, இல்ல ஒரு இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் வைஸ் ஒரு பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல நடந்திருக்கே தவிர ஒரு மெத்தாடிக்கலா ஒரு ஜேர்னலிஸ்டிக் ரிசர்ச் அப்படிங்கிறது அதிகமா நடக்கல. அது நடக்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜையும் நான் இதுல இருந்து தெரிவிச்சுக்கிறேன். இதுல இருந்து நம்ம தலைப்புக்கு போகலாம். சங்கீத அபிமானி யார், எதுக்கு இந்த சங்கீத அபிமானின்னு ஒண்ணு இருந்தது, எங்க இருந்தது, இதுதான் வந்து அடிப்படை கேள்விகள். சங்கீத அபிமானி அப்படிங்கிறது வந்து 1930களில், குறிப்பா சொல்லணும்னா 1934ல் தொடங்கப்பட்ட இசைக்காகவே கர்நாடக இசைய பிரதமையா வச்சு தொடங்கப்பட்ட ஒரு இதழ், மந்த்லி மாசம் மாசம் வந்த ஒரு இதழ்.
அது எவ்வளவு வருஷம் வந்தது அப்படின்னு நமக்கு தெரியல. 1934 தொடங்கிச்சு, 36 டெபினட்டா வந்திருக்கு. ஏன்னா 36 வந்த 12 இஷ்யூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. 36 அப்புறம் எத்தனை நாள் வந்தது, எவ்வளவு வருஷம் வந்ததுன்னு நமக்கு தெரியல. பட் அந்த ஒரு வருஷம், அந்த இதுல என்ன ஒரு பியூட்டினா, அந்த ஒரு ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே அதை ஃபுல்லா கொலேட் பண்ணி ஒரு புஸ்தகமாகவும் அவங்களே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல அந்த 1936 வந்ததை வந்து 37 பிப்ரவரியில ஒரு கலெக்ஷனா ரிலீஸ் பண்ண அந்த புஸ்தகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதுலேருந்து பார்க்கும்போதே நமக்கு வந்து பல விஷயங்கள் அந்த நாள் சூழலை வந்து நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இதை நடத்தினது யார் அப்படின்னா, திரு வைத்தியநாத சுவாமி, எம் வைத்தியநாத சுவாமின்னு ஒருத்தர் தான் வந்து இதுக்கு ஆசிரியரா இருந்திருக்கார். அவர் யார் அப்படின்னா, இசை பாரம்பரியத்தில் பார்த்தா திருவாலங்காடு தியாகராஜ சாஸ்திரி அப்படின்னு ஒரு பெரிய இசை வல்லுநர் ஒருத்தர் இருந்திருக்கார். வீணை இதில் வந்து பெரிய மேன்மை இருந்து ஒரு கம்போசராகவும் இருந்திருக்கார். இவரை பத்தி மகாமகோபாத்யாய ஊவேசா வந்து, தமிழ் தாத்தா ஊவேசா எழுதியிருக்கார். அவரோட என் சரித்திரத்திலையும் எழுதியிருக்கு, மற்ற சில இடங்கள்லயும் அவரை பத்தி குறிப்பு இருக்கு. அவர் யாருன்னா வந்து ஒரு தன்னோட 18 வயசுக்குள்ள பல பாஷைகளை கற்று, அந்த காலத்துல இந்த சதர் கோர்ட்ஸ்ல வந்து ஒரு வக்கீலா இருந்து, வக்கீலுக்கு அசிஸ்டண்டா இருந்து 25 வயசுக்கு மேல வீணை கத்துக்க ஆரம்பிச்சு, அதுக்குள்ள போய் அதுக்கப்புறம் நாடு முழுக்க நிறைய பர்ஃபார்ம் பண்ணி பல பேருக்கு வந்து இசையை சொல்லி கொடுத்து, கடைசியில் இந்த புதுக்கோட்டை ராஜாவை மீட் பண்ணும்போது, அவர் புதுக்கோட்டை ராஜா பிகேம் ஹிஸ் டிசைபிள் டு லேர்ன் வீணா, அண்ட் ஹி ஆல்சோ மேட் ஹிம் தி வக்கீல் டு ரெப்ரசென்ட் ஹிம் டு தி கவர்மெண்ட். ஸோ ரெண்டு துறையிலையும் அவர், இந்த நீதித்துறையிலும் இயங்கியிருக்கார், இசைத்துறையிலையும் இயங்கியிருக்கார். அவரோட வழித்தோன்றல்களா பல பேர் வந்து இசை அண்ட் நீதித்துறையில பல பேர் இருந்திருக்காங்க. அவருடைய பெண் வயிற்று பேரன் தான் திரு வைத்தியநாத சுவாமி. அவரை மாதிரியே இவரும் வந்து ஒரு ஆடிட்டரா இருந்திருக்கார், ஒரு ஆடிட்டராகவும் இருந்து ஒரு பர்ஃபார்மிங் மியூசிஷியனாகவும் இருந்திருக்கார். ஸோ அதனால வந்து நிறைய இடங்கள்ல வந்து அவரோட ரெஃபரன்சஸ் வருது, தட் ஹி பீயிங் அன் அமேச்சர் எட் பீயிங் அ பர்ஃபார்மர் அப்படிங்கிறது. இன்னைக்கு கூட வந்து இந்த ஒரு அமேச்சர் வந்து பர்ஃபார்ம் பண்றதுல, ஒரு ஃபுல் டைம் மியூசிஷியன் வீசாவி ஒருத்தர் வந்து ஒரு பார்ட் டைமா வேற ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு ஆனா ஒரு மியூசிக் ஃபீல்ட்ல இயங்குறது அப்படிங்கிறது அந்த டிபேட் இருக்கதான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு இது இன்னும் ரொம்ப ஜாஸ்தியாவே இருந்திருக்கு இதுக்கான விமர்சனங்கள். ஸோ அதை பத்தி பல இடங்கள்ல வந்து குறிப்பு வருது, இது வந்து அமேச்சர்ஸ் வந்து பண்ணலாமா, ஏன் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு அமைச்சரா இருந்து நிறைய இடங்கள்ல பர்ஃபார்ம் பண்ணதுனால அதை டிஃபெண்ட் பண்ணி அவர் நிறைய எழுதியிருக்கார். இத படிக்கும் போது வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் வந்து என்னன்னா, இந்த மாதிரி ஒரு அந்த காலகட்டத்தை நம்ம பார்க்கணும். 1936 வந்து நம்ம ஃப்ரீடம் மூவ்மெண்ட் ஒரு ஹைல இருக்கு. ஜென்ரலாவே வந்து யூனோ பீப்புள் ஹவ் பீன் வெரி ஹோப்ஃபுல் அபவுட் சேஞ்ச், வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பெரிய சேஞ்ச் நடக்க போகுது, ஒரு ஒளிமயமான எதிர்காலம் வரப்போகுது நமக்கு அப்படிங்கிறது பல துறைகள், சயின்ஸ், டெக்னாலஜி, நம்மளோட ஃப்ரீடம் மூவ்மெண்ட். அது வந்து இந்த இசையிலையும் பார்த்தோம்னா, இந்த 1927 தான் வந்து இந்த காங்கிரஸ் மாநாடு நடந்து, அதுக்கப்புறமா மியூசிக் அகாடமின்னு ஒன்று ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் இந்தியன் ஃபைன் ஆர்ட்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த மியூசிக்கை பத்தி பேசுறது சேர்ந்து, இந்த பல பேர் இந்த சென்னை வந்து ஒரு சென்டர் ஆஃப் மியூசிக் அப்படின்னு உருவாக ஆரம்பிச்ச ஒரு காலகட்டங்கள். அதை படிக்கும் போது ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப ஏக்கமா இருக்கு. என்னன்னா, இந்த எழுத்துல வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவ்னஸ் இருக்கு. இந்த சேஞ்ச நம்மளால வந்து ஒரு கோபம் இருக்கு, இந்த மாற்றத்தை நம்ம நிகழ்த்தணும் அப்படிங்கிற அந்த விளைவு இருக்கு, இந்த மாற்றம் நிகழும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு வந்து பல பேர் பல விஷயங்கள் செஞ்சா கூட பொதுவாவே ஒரு பெசிமிசம் இருக்கு. சரி, எப்படி இதெல்லாம் ஒன்றும் பெருசா மாறாது, நம்ம ஏதோ ஓரமா வந்து நம்மளுக்கு இருந்ததை பண்ணிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கிவ் அப் ஆட்டிடியூட் நமக்கு வந்துட்டோம் அப்படின்னு தோன்றது. இதை படிக்கும்போது திருப்பி ஒரு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு இந்த மாதிரி. ஏன்னா அவங்களோட அவங்களுக்கு இருந்த அந்த ஆப்டிமிசம் வந்து நம்மளை வந்து தானா கிரகிச்சுக்கிறதுக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இது வந்து ஒரு லெக்டெம் அப்படிங்கறத விட, இது லெக்டெம் கிடையாது, டெமான்ஸ்ட்ரேஷன் நிச்சயமாவே கிடையாது, லெக்சரும் கிடையாது. நான் படிச்சு நான் அனுபவிச்சதை கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான்
இன்னைக்கோட டாபிக்.